ஆத்தூர் வசிஷ்ட நதிக்கரை அருகிலுள்ள சம்போடை வனத்தில் ஏந்தெறியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் திருக்கோயிலாகும். எல்லோரின் குறைகளையும் தீர்த்தி வைக்கும் அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் ஸ்ரீ சித்தநாதர் சுவாமியும் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றனர். இந்த ஆசை கடந்து நம்ம உள்ளே போனால் கோயிலுடைய முன்வாசல் தெரியுது. அது அருகில் போஸ்டர் இருக்குது, அக்னி திருவியா நடைபெற இருக்கு. ஸோ இதுதான் கோயிலுடைய முன்வாசல். அப்படி இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே காளியம்மாள் கோயில் இருக்கு. எதிரில் வந்து 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை இருக்குது. அண்ணன் மாதிரி சுற்றி பார்க்குறோம். நம்ம கோயிலை பற்றி இதை பேச வந்திருக்கோம். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாகக்கன்னியம்மன் நம்மளை அன்போடு வரவேற்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல அம்மனுக்கு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நந்தீஸ்வரர் இரண்டு பக்கத்துலேயும் அமைச்சு வச்சுருக்காங்க. நாகக்கன்னி அம்முக்கு பேக் சைடில் அரச மரம் பார்த்தன மாதிரி தெரியுது இல்லையா? ஓகே, பக்கவாட்டில் வந்தோம்னா நாகக்கன்னியர்கள் விநாயகர் பெருமாள் பிரதிஷ்ட பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ட்ரன்ஸில் வலது பக்கத்தில் இந்த மாதிரி அமைப்பு. இது இடது பக்கத்தில் என்ன இருக்குன்றத நம்ம போய் சந்திக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம், அவங்களையும் நம்ம தரிசிப்போம். பாருங்கள், பிரதிஷ்ட பண்ண சில வடிவமைப்பு. ஐயா அம்மா பார்த்து இங்கே கற்பனசாமி முனீஸ்வரர் ஐயனார் சிலை. இந்த முப்பெரு தேவர்களை நம்ம இங்கே ஒன்றா பார்க்க முடியுது. உங்களுக்கு எதிரில் அப்படியே பார்த்தீங்கன்னா சூலம், 5 சூலத்தை அங்கே மண்ணில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. இது உள்ளே போகிற வழி. இது வெளியே வந்தோம்னா நவகிரகத்தை பார்த்துட்டு அங்கே கன்னிமாரியும் சுற்றி பார்த்துட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியே தேவதர்கள்லாம் இருக்காங்க, தேவதைகள். நம்மளை அன்போடவர் இருக்கிறாங்க. இங்கே எல்லாமே காவல் தெய்வங்கள் தான். அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக வசந்துக்கிட்டே போகுது. அப்படியே மேலே போயிட்டு பார்த்தோம்னா வழி வந்துடுது. நோய் வாசல் நம்ம உள்ளே போகிறதுக்கு வரவேற்போடு இருக்குது. இந்த நோய் வாசலில் அப்படியே உள்ளே நோக்கி பார்த்தோம்னா இந்த வலது பக்கத்தில் நந்தீஸ்வரர் தான் முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரிகிறார். ரொம்ப அழகாக இருக்கார்ல. அவருக்கு எதிரில் 4 கரங்கள் கொண்ட பெரியநாயகி அம்மா இருக்காங்க. அந்த அம்மாக்கு வெளியில் வந்து வலது புறம் இடது புறத்தில் காவல் தெய்வமாக 2 காவல் தெய்வங்கள் காட்சி தராங்க. அம்மா பாதம், அம்மா வலுத்த நிலையில் இருக்காங்க. சூலம் ஸ்ரீ சண்டிகா தேவி அம்மையார் அவங்களுக்கு வெளியில் இடது பக்கத்தில் வந்து விநாயகர். அப்புறம் நம்ம பச்சையம்மன் பார்க்குறோம், அவங்களோட தரிசனம். இதை பாருங்கள், அவங்க பக்கத்திலே வந்து பிரத்திங்கிற தேவி அம்மாவும் பார்க்குறோம். ஆக இருக்காங்களா? இதுக்குள்ள நம்ம அப்புறம் நம்ம போகலாம். வாங்க, சாமி சிம்ன வாகத்தின் மேலே பெரிய ஐயா அவர். அப்புறம் பார்த்தா கொடிமரம், இது வந்து துளசி மாடம் மாதிரி அமைச்சு அதில் மண் நடுவில் கொட்டி வச்சு அந்த மண்ணில் கொடிமரத்தை நட்டு வச்சுருக்காங்க. கொடியேற்றம் செஞ்சுருக்காங்க. இது வந்து துளசி செடியில் வேறு விதமான செடி. இது உள்ள செடி தான், இது எங்கேயும் காண முடியாது. இந்த மாதிரி கோயிலில் சுத்தம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் போய் பார்ப்போம்.
உள்ள போனா புஷாரி கையில வேல் இருக்கு முருகப் பெருமாள் நினைக்கிறேன். இந்த அம்மா இன்னொரு இடத்துலையும் இதே மாதிரி பெரியம்மா காட்சி கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க சனியில் பார்த்தீங்கன்னா ஆறு கரம் கொண்டு இருக்காங்க. பாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதத்தில் ஓமம், இன்னொரு பாதத்தில் பிள்ளையார் சுடி, இது யானை வாகனம். இவர் முருகப்பெருமான், பக்கவாட்டில் வள்ளி தேவ இவர் வீரபாகு. அந்த செங்கல் பாளையம்மா அப்படியே வெளியே வந்துட்டோம். பார்த்தோம் தேர் தான் சாமி கேட்டது. செங்கல் மாலுமா அங்கே வந்தாரம் துடைக்கிறது. நவ தானியங்கள் இது வந்து ஓமத்துக்கான அவர் கேட்ட, இது ஓமத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 அடி உயரத்துக்கு இருக்கும். பின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 கலசம் தயாராகி அந்த புறையலையும் தாயே அவர் கேட்டதினால் அந்த ஓமத்துக்கான ஆயுதத்துக்கு மஞ்சள் குங்குமம். அதுலேருந்து கொஞ்சம் நெருப்பு எடுத்துன்னு போய் தான் தீமிதி குண்டத்துக்கு நெருப்பாக பயன்படுத்தி மற்ற கட்டைகளெல்லாம் வச்சு அதை எரிய வச்சு அது மேலே தான் இவங்க தீமிடிச்சு வருவாங்க. அப்படி ஒரு ஐதீகம். இப்போ பாருங்கள், அலங்காரத்தோடு நம்ம வந்து அம்மாவை பார்க்குறோம். இந்த அம்மா பெரிய நாளைக்கு 6 கரங்களோடு இருக்கிற பெரிய நாளைக்கு தொட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, அம்மா படுத்த நிலையில் அழகாக காய்ச்சி கொடுக்குறாங்க. இப்போது அலங்காரம் இப்படி தான் செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ அலங்காரத்தோடு
பார்த்துருக்க மலர் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நந்தீஸ்வர அலங்காரம் பண்ணி அடித்து அவருக்கு மாலை போட்டிருக்காங்க. அவருக்கு முன்னாடி இருக்கிற அம்மா நான்கு கரங்களோடு இருக்கும் பெரிய நாளிகையை நம்ம பார்க்குறோம். இங்கே மலர் மாலை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்கல்ல, பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கள் பாதத்தில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஓம் சிம்பலம், விநாயகர் சொல்லி சிம்பலம் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ரெண்டு காலையும் ஈக்குவலாக இருக்குது. ஒவ்வொரு கருத்தில் ஒவ்வொரு ஆயுதம், சிம்பலம், உடுக்கை, கத்தி, கோப்பை ஒன்று இருக்குது. We'll be right back.